இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார். கொரோனா பாதிப்பால் ஏற்கனவே இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட அந்நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 225 இடங்களில் 145 இடங்களில் வெற்றி பெற்று ராஜபக்ஷே தலைமையிலான பொதுஜன பெரமுனா கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. இத்தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ள ராஜபக்சேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாகவும் ராஜபக்சேவுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.